பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ட்ரூஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சரான ஆராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்டோரை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு விடுதலை செய்தது. இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி பிரஜேஷ் சேத்தி வருகிற நவம்பர் 30 ஓய்வு பெறவுள்ளார். எனவே இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க கேட்டு நீதிபதி அனுப் ஜெயராம் பம்பானி முன் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சஞ்சய் ஜெயின் அதிரடியாக மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். அதில் இந்த வழக்கில் நீதிபதி சேத்தி முன் அதிகமான காலம் வாதம் செய்யப்பட்டுள்ளது. அவர் ஓய்வு பெறும் முன் இந்த வழக்கில் விசாரணை முடிக்கப்படவில்லை என்றால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்பட்டதாகிவிடும். அத்தோடு புதிய நீதிபதி முதலில் இருந்து விசாரணை தொடங்க வேண்டும். எனவே இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் எதிர் மனுதாரர்களான கனிமொழி மற்றும் ராசா வாதத்தையும் விரைவில் முடிக்க அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்துள்ள நீதிபதி பம்பானி, இந்த வழக்கு விசாரணை நீதிபதி சேத்தி முன் நிலுவையில் இருப்பதால் இந்த மனுவும் அவருக்கு முன்பு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். எனினும் தலைமை நீதிபதியின் உத்தரவுக்கு உட்பட்டு இந்த விவகாரம் 17 நீதிபதி சேத்தி முன் வைக்கப்பட வேண்டும் என தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டார். நீதிபதி ஓ பி சைனி எந்தவித ஆதாரங்களையும் சிபிஐ தரப்பில் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறிய ட்ரூஜி வழக்கில் கனிமொழி மற்றும் ஆராசா உள்ளிட்டோரை விடுதலை செய்தார். இப்போது சிபிஐ தன்னுடைய மேல்முறையீட்டில் பல்வேறு ஆதாரங்கள், உரையாடல்கள், நிதி முறைகேடு ஆவணங்கள், சொத்து பத்திரங்கள், பண பரிமாற்ற கணக்குகள், முதலீடுகள் என அனைத்தும் கடந்த 2 முழுமையாக சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே இந்த முறை தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என சிபிஐ தரப்பும் நம்புகிறது. அத்துடன் நவம்பர் மாதம் நீதிபதி ஓய்வு பெற இருப்பதால் நிச்சயம் இன்னும் 3 தீர்ப்பு வழியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே ட்ரூஜி வழக்கு தீர்ப்பு திமுகவிற்கு பெருத்த பின்னடைவை வருகின்ற 2021 தேர்தலில் கொடுக்கும் எனவும், இதன் மூலம் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு மீண்டும் இடம்பெறும் என்பதால் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் அடுத்த 6 நடைபெறும் என்றும் கணிக்கப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் சமீபத்தில் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த 6 தமிழக அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நிகழும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் ட்ரூஜி வழக்கு நவம்பருக்குள் தீர்ப்பு வர இருப்பதாக வெளியான தகவல் அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. திமுகவுக்கு நிச்சயம் இது பெரும் பின்னடைவே. நன்றி.